ஆனா பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை தேவை அப்படின்ற ஒரு குரல் இப்ப வலுத்து வருது. தொடர்ச்சியா பிஎஸ்பிபி பள்ளியில தொடங்கி சுஷில்ஹரி பள்ளியிலையும் இந்த மாதிரி மாணவிகள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த மாதிரி ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்கு. ஆனா நிர்வாகத்தின் மேல நடவடிக்கை இல்ல, அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் என்ன? அரசு அதுல ஏன் தயக்கம் காட்டுது? அந்த குற்றம் சொல்லப்பட்ட ஆசிரியரையும் கைது செய்திருக்காங்க. அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் அதனுடைய தலைமை ஆசிரியரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு பள்ளி மேல நடவடிக்கை எடுத்தாதான அடுத்தடுத்த பள்ளிகள் பயப்படும். அப்போ என்ன சிக்கல் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் எங்க நடக்கிறதோ அங்கு அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது தேவை. அதை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த பள்ளிக்கூடங்கள்லயுமே அப்படி அமைந்த மாதிரி தெரியல. இல்ல, தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்ல, அரசு பள்ளிகளையே அமைக்கலையே. சில பெண் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாலியல் ரீதியான புகார்கள் வந்த பொழுது அப்படி ஒரு கமிட்டி எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருந்துச்சு. இல்ல, குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் இவங்களுக்கு இன்னும் கூடுதலான இந்த போக்சோ சட்ட சம்பந்தமாக இன்னும் கூடுதலான விவரங்களை நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. மறுபடியும் நம்ம வந்து பெண்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, பெண்கள் விழிப்புணர்வோடு இல்ல, விவரங்களோடு இருக்கணும்ங்கிறேன். இவ்வளவு சட்டங்கள் இருந்து என்ன பயன்? இப்ப போக்சோ அப்படின்ற சட்டம் எதற்காக, அதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் இல்ல ஒரு அச்சம் நிறைய பேருக்கு இல்லையா? இல்ல அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அரசு தவறிடுச்சா? காவல்துறையும் அரசும் தான் இதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் போன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு இழப்பீடு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இழப்பீடு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இழப்பீடு அது வந்து ஒரு ஒரு நிவாரணியா இல்ல வந்து இந்த இத அப்படியே ஆற போடுறதா? இந்த நிவாரணம் மட்டுமே உரிய நடவடிக்கை அப்படின்னு பாக்கல. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் தாக்குதல் தொடர்பா இரண்டு பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறையினுடைய குறிப்பா தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கு, திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த போக்சோ சட்டத்துல உடனடியாக கைது நடவடிக்கையை செய்திருக்காங்க. ஒன்று, அந்த குற்றம் சொல்லப்பட்ட ஆசிரியரையும் கைது செய்திருக்காங்க. அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் அதனுடைய தலைமை ஆசிரியரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை வேண்டும் என்ற முறையில பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயக மாத சங்கம் போன்ற அமைப்புகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆகவே அதன் மீதும் நடவடிக்கை தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு பள்ளியினுடைய மாணவி அவருடைய மரணம் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஆகவே இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அரசு எடுத்த நடவடிக்கைகள் உடனடியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் மதிப்பு. ஆனா பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை தேவை அப்படின்ற ஒரு குரல் இப்ப வலுத்து வருது. தொடர்ச்சியா பிஎஸ்பிபி பள்ளியில தொடங்கி சுஷில்ஹரி பள்ளியிலையும் இந்த மாதிரி மாணவிகள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த மாதிரி ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்கு. ஆனா நிர்வாகத்தின் மேல நடவடிக்கை இல்ல, அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் என்ன? அரசு அதுல ஏன் தயக்கம் காட்டுது? நிர்வாகத்தின் மீது கட்டாயமாக நடவடிக்கை தேவை. ஏன்னா அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். எல்லா எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அது அந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பாளர்களை தான் சாரும். ஆகவே சட்ட ரீதியாகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு அது எந்த பள்ளி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த சம்பவங்கள் பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் எங்க நடக்கிறதோ அங்கு அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது தேவை. அதை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக எடுக்க வேண்டும். அதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஊசலாட்டம் இருப்பதாக நாம் பார்க்கல. அது மீது தேவை என்ற, அதாவது அவர்கள் மீது நடவடிக்கை தேவை என்ற அந்த குரலும் மக்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த முறையில நடவடிக்கைக்கு உட்படுத்துவதில் எந்த தவறுமே இல்லை. தமிழக அரசு நிச்சயமாக அதற்கு முன்வரும், வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நீங்க கோரிக்கையா வைக்கிறீங்களா? நிச்சயமா அதை ஒரு கோரிக்கையா தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஏதோ அந்த பள்ளியில வேலை பார்த்தவங்க மட்டுமே பொறுப்பில்லவே,
பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு கூடுதலான பொறுப்பு இருக்கு. ஆகவே அது வந்து ஒரு தண்டனையை நோக்கின்னு மட்டுமல்ல, அப்படி பார்க்க கூடாது. ஒரு கல்வி நிலையத்தில் என்ன நடந்தது, அந்த தவறுகள் அந்த குற்றங்கள் எங்கிருந்து வருது, இது போன்ற ஆசிரியர் தேர்வில் எங்கு பலகீனம் இருந்தது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி, அதை என்ன பள்ளி நிர்வாகம் கவனித்ததா இல்லையா, இதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தினால் தானே அடுத்த அந்த கல்வி நிர்வாகம் சரியா கொண்டு போக முடியும். ஆகவே இவைகளை பற்றிய முழுமையான விசாரணை அறிதல் அதுவும் அவர்கள் கோட்பாடுகளை மீறி இருந்தால்தான் தண்டனை. அப்போ அந்த வகையில் அவர்களின் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை இருப்பது என்பதுதான் நியாயமானது. இப்போ இந்த பர்டிகுலர் அந்த ஸ்கூல்லையுமே அந்த தலைமை ஆசிரியை வந்து இதை வந்து காவல்துறைக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சவொடனே தெரியப்படுத்தல. இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கு பொறுப்பேற்கக்கூடியவங்க வந்து மூடி மறைக்கிறதுனாலதான் பள்ளிக்கூடம் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு மூடி மறைக்கிறதுனாலதான் வந்து தொடர்ச்சியா தனியார் பள்ளிகள்லயே இந்த மாதிரியான அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகள்ல இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள்லாம் நடக்குது. அப்படின்றப்போ ஒரு பள்ளி மேல நடவடிக்கை எடுத்தா தானே அடுத்தடுத்த பள்ளிகள் பயப்படும். அப்போ என்ன சிக்கல் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்துல இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது கோரிக்கைகள் வைக்கிற பொழுது அது கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இது ஒரு சம்பவமா நடந்திருக்கு, இதன் மீது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ உங்களுடைய கேள்வியில குறிப்பிட்டது மாதிரி பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கட்டாயமாக நடவடிக்கை தேவை அப்படிங்கிறத கட்டாயமா அரசினுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு செல்லலாம். ஒரு இந்த தனியார் பள்ளிகள் தன்னுடைய பள்ளிக்கு கீழ் படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவிகள் பெண் ஆசிரியைகள் இவர்கள் மீது கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியப்படுத்துது. அப்போ இந்த தனியார் பள்ளி நிர்வாக அமைப்புகள் தங்களுடைய பள்ளியினுடைய பெயர் கெட்டுமேனு கவலைப்படுவதை காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். அப்போ அதற்கேற்ற முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னாக்கா இது போன்ற பள்ளிகளில் ஆண் குழந்தைகள் அல்லது ஆண் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களே ஒரு புகார் கமிட்டி வந்து ஒரு பாலியல் சீண்டல் சம்பந்தமா பாலியல் ரீதியான புகார்கள் சம்பந்தமான ஒரு ஒரு புகார் சொல்வதற்கான ஒரு கமிஷனை அந்த பள்ளி நிர்வாகமே துவக்கத்துல ஏற்படுத்தலாம். ஒண்ணு, அந்த பள்ளி நிர்வாகத்தில் மாணவிகளோடையும் பெண் ஆசிரியர்களோட கலந்துரையாடுவதற்கு இன்னைக்கு எவ்வளவோ சமூக உணர்வு படைத்த பல பெண்கள் இருக்காங்க, MSW முடித்த பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இதுல கல்லூரியிலேயே பல பயிற்சிகள் தரப்படுகிறது. அது போன்ற படிப்பை கல்வியை முடித்தவர்களை பள்ளியில வைத்துக் கொள்வது, அவர்களை அணுகினால் அவர்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஒரு ரகசியமாகவும் பாதுகாப்பதற்கும் பிரச்சனையை வேறிலேயே களைவதற்கும் அது உதவி செய்யும். ஆகவே பள்ளி தனியார் நிர்வாக அமைப்புகள் எதிர்காலத்திலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் இதை ஒரு சப்ஜெக்டா நீங்க எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏற்கனவே ரெண்டு பள்ளிகள் ஆனத சம்பவத்தினப்போ தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சு, ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த பள்ளிக்கூடங்கள்லயுமே அப்படி அமைந்த மாதிரி தெரியல. இல்ல, தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்ல, அரசு பள்ளிகள்லயே அமைக்கலையே. ஆமா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கல்வித்துறை இருக்கு பாருங்க, மாவட்ட கல்வித்துறை, அந்த மாவட்ட கல்வித்துறையே அமைக்கல, சில இடங்கள்ல அமைச்சிருக்காங்க, அது பெயர் அளவுக்கு தான் செயல்படுதா சொல்றாங்க. இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல கூட சில பெண் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாலியல் ரீதியான புகார்கள் வந்த பொழுது அப்படி ஒரு கமிட்டி எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருந்துச்சு, இல்ல. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கல்வித்துறையில தான் அதிகமா பெண்கள் பணிபுரிகிறார்கள், அதிகமா மாணவிகள் இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனைகள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் வரும். அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு குறைப்பதற்கு இன்னும் ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல்முறையை நடைமுறையை கல்வி தளத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வித்துறையை முதன்மைப்படுத்தி அங்கு இந்த விசாகா கமிட்டி என்பது அமைக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது, குற்றம் செய்தவர்
சம்பந்தப்பட்ட மாணவிகளோ ஆசிரியர்களோ புகார் செய்கிற பொழுது அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில், ஆதாரங்களை திரட்டி அது உண்மை இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் மீது அடுத்து அவங்க வந்து அதாவது கைது இது மாதிரியான நடவடிக்கை இல்லை, அடுத்த ஒரு ஆசிரியர் பணிக்கே போகக்கூடாது அப்படின்னா அவர் படித்த சான்றிதழ திருப்பி பெறக்கூடிய அளவிற்கு சட்டத்தை கடுமையாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது காலகாலமா தொடர்ந்துகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லதல்ல. ஆகவே ஒரு கல்வித்துறையில் இந்த மாதிரி பெண் சீண்டர்கள், குழந்தைகள் பலாத்கார சீண்டர்கள் நடக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி என்பது ஒரு கடுமையாக இருக்க வேண்டியது இருக்கு. ஆகவே உடனடியாக மாவட்டம் தோறும் கல்வித்துறைக்கு, அரசு கல்வித்துறை, தனியார் கல்வித்துறை எதுவாக இருந்தாலும், கல்லூரியா இருந்தாலும் சரி, எல்கேஜி யூகேஜியா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மாவட்ட அளவுக்கு ஒரு விசாக கமிட்டி என்பது அமைக்கணும். அந்தந்த அமைப்புகளில் அந்த பாலியல் சீண்டல் வந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அல்லது அறிவதற்கு, அதை சரி பண்ணுவதற்கு என்ன மாதிரி ஊழியர் அங்க நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை அரசு கண்காணிக்கணும். அப்படியெல்லாம் கண்காணித்தால்தான் இந்த கல்வித்துறை அடுத்த கட்டத்திற்கு, இந்த பாலியல் சீண்டர்கள், துன்புறுத்தல்கள், தற்கொலை மரணங்கள் இவையெல்லாம் இல்லாமல் போவதற்கு உதவி செய்யும் நான் பாக்குறேன். நம்ம கல்வித்துறையை பாக்குறோம். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மருத்துவர் ஒரு சிறுமி கிட்ட தவறா நடந்திருக்காரு. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும் பொழுது பரவலாவே தமிழ்நாட்டுல மொத்தமாவே இந்த சிறுமிகள் வந்து யாரோ ஒரு நபரால பாதிக்கப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி நம்ம தீர்வை நோக்கி எப்படி நகர்றது? தீர்வை நோக்கி நகர்ந்துதான் ஆகணும். இது ஒரு சவால் தான். இருக்கக்கூடிய சமூக சூழலில் மிகப்பெரிய அளவுக்கு பெண் குழந்தைகள் ஒரு பாலியல் ரீதியான ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய மனமும் சிந்தனையும் வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இது பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நல்லவர்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த குழந்தைகளோ அல்லது இளம் பெண்களோ அல்லது வேறு பெண்களோ, வேறு வயது பெண்களோ, இவர்கள் தனிமையில இருக்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய ஆபத்து அவர்களுக்கு இழைக்கப்படுகிறது. அப்போ இதை கட்டுப்படுத்தணும். இதை நம்ம முதல்ல அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சமூகம் இந்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கு. அப்போ இப்படி இந்த நகர்தலில் நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த மருத்துவர், சம்பந்தப்பட்ட மருத்துவர் அவர் மீது சட்டரீதியமாக நடவடிக்கை எடுக்கலாம். இது போன்ற இடங்களில் நம்ம வந்து, அதாவது சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பெண் குழந்தைகளும் பெண்களும் ஒரு பெரும் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு ஒவ்வொரு துறையும் அல்லது இடங்களில் நாம வந்து அதை கவனமாக கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இது அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு சவாலான பிரச்சனை தான். சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எழும்பிக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒட்டுமொத்த சமூக அமைப்பும், ஆண் பெண் சமத்துவம் அந்த புரிதல், பெண்களை பெண் குழந்தைகளை ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பது. எல்லாரும் தப்பு செய்யறது இல்லை, சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ அந்த சம்பவங்களின் மீது கூர்மையான நடவடிக்கை, தயவுதாட்சண்யம் இல்லாத ஒரு நடவடிக்கை, அதுக்கு சட்ட ரீதியாக கொண்டு போவதற்கு அரசு, காவல்துறை, சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்றால் நிச்சயமாக இதை தடுக்க முடியும், குறைக்க முடியும் பாக்குறேன். நம்ம விழிப்புணர்வுன்னு பேசுறோம், போக்சோ சட்டம் வந்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். ஆனால் நம்ம என்னதான் வந்து அந்த குற்றம் செய்தவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் இது குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. ஒவ்வொரு பெற்றோரும், பெண் குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோரும் இன்னைக்கும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க வெளியில அனுப்புறதுக்கு, யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ இவ்வளவு சட்டங்கள் இருந்து என்ன பயன்? இப்போ போக்சோ அப்படின்ற சட்டம் எதற்காக, அதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் இல்ல ஒரு அச்சம் நிறைய பேருக்கு இல்லையா? இல்ல அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அரசு தவறிடுச்சா? இல்ல, போக்சோ சட்டம் சம்பந்தமாக இன்னும் வந்து பல துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர் அமைப்புகளை இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. சாதாரண மக்களுக்கு அப்புறம் எப்படி தெரியும் அப்படிங்கிறது. ஆகவே போக்சோ சட்டம் சம்பந்தமாக கட்டாயமாக ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல்களையும் இது கட்டாயமா ஒளிபரப்பணும் அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்தணும். எல்லா அரசு நிர்வாக அமைப்புகள், தனியார் நிர்வாக அமைப்புகள் இந்த பெண் சீண்டலை
பெண் குழந்தைகள் சீண்டலை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் விளம்பரங்களை மேற்கொள்வது, இது குறித்து பாடத்திட்டங்கள்ல கல்வி நிலையங்கள்ல இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கல்வியை நம்ம கொண்டு வருவது, சமூகத்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் தளங்களிலும் இது குறித்த விவரங்களை விழிப்புணர்வை நாம ஏற்படுத்துவதற்கு, அதாவது சட்டம் குறித்து, சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு, இதுல வந்து எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற சம்பந்தமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் இவங்களுக்கு இன்னும் கூடுதலான இந்த போக்சோ சட்டம் சம்பந்தமாக இன்னும் கூடுதலான விவரங்களை நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. அப்படி இருந்ததுன்னா அவங்க அதுல இருந்து தப்பி வருவதற்கு மட்டுமல்ல, ஒரு மன உறுதி படைத்தவர்களாகவும் இந்த பிரச்சனையை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ பெண் குழந்தைகளை கல்வி நிலையங்கள்லையும் கல்லூரிகள்லையும் அவர்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமாக நம்ம சொல்லணும். இது அச்சப்பட தேவையில்லை. அவ்வாறான ஆபத்துகள் போக்குகள் வருகிற பொழுது எப்படி அதிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு அந்த குற்றத்தின் மீது எவ்வாறு நடவடிக்கைக்கு போவதுங்கிறத இவங்க கற்றுக்கொண்டால் அப்புறம் அடுத்த கட்டத்துல பெண்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, பெண்கள் விழிப்புணர்வோடு இல்ல, விவரங்களோடு இருக்கணும்ங்கிறேன். இந்த தாக்குதலை எதிர்கொள்பவர்களாக இருக்கணும். அது இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு சிறந்த போராட்ட குணத்தை, ஒரு போராளிகளாக வந்து இதை நம்ம பார்க்க வைக்கணும். இது இந்த பிரச்சனை வந்து பல வடிவங்கள்ல வந்துருது. ஒன்னு அன்பின் காரணமாக, இதெல்லாம் இயற்கை அப்படிங்கிற காரணமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அப்படி வருகிற பொழுது இது எவ்வாறான தந்திரம் அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்க. இப்போ ஒரு கொடிய விலங்கு வருது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் பாஞ்சிரும் அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல அத்தனை குணத்தையும் மனசுக்குள்ள வைத்து கொண்டு சிந்தனையில் வைத்து கொண்டு ஒரு பசுவை போல பழகிற பொழுது அவங்க ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்க, ஒண்ணு செய்ய முடியல, தன்னை தற்காத்து கொள்றதுக்கு வழியே இல்லாம போகுதே. அப்போ இதற்கு இடமில்லாத அளவிற்கு அவங்களை வந்து ஒரு தயாரான ஒரு மனநிலைக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கும் அவங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு. இது பாதிக்கக்கூடிய பெண்களுக்காக நான் சொல்றேன். பெண்களுக்கு அந்த தைரியமும் உணர்வும் இல்லைன்னா தற்கொலை நோக்கிதான் பிரச்சனைகள் போகும். அந்த மாணவி தற்கொலை செஞ்சுட்டாங்க, அவங்க மனம் உடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா இல்லையா. அப்போ அந்த 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 தைரியத்தை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம கொடுக்க தவறி இருக்கிறோம், நம்பிக்கையை கொடுக்க தவறி இருக்கிறோம். அப்போ சில குழந்தைகளுக்குன்னு இது போன்ற பிரச்சனைகள் வரும், வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ வெவ்வேறு வடிவங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ நாம வந்து இந்த பெண் குழந்தைகளையும் நம்ம வந்து இந்த சட்டங்களை கூறி இதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க அடுத்த கட்டமாக இவங்களையும் நம்ம வந்து தயார்படுத்தணும். ஆகவே இவர்களையும் தயார்படுத்தணும், சமூகத்திற்கும் இந்த கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் சட்டமும் காவல்துறையும் அரசும் தான் இதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அவர்களுக்கு ஒரு கூடுதலான பொறுப்பு இருக்குங்கிற முறையில இப்ப இந்த சம்பவங்கள் அதிகரிப்பதை நிச்சயமாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒரு அவசர கதியோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் போன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு இழப்பீடு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இழப்பீடு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இழப்பீடு அது வந்து ஒரு ஒரு நிவாரணியா இல்ல வந்து இந்த இத அப்படியே ஆற போடுறதா? இழப்பீடு வந்து பொதுவா நம்ம அரசு தரப்புல தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருகிற பொழுது, ஒரு உயிர் பலியாகிற பொழுது அவங்க குடும்பத்துக்காக ஒரு இழப்பு நிவாரணம் அப்படிங்கிற முறையில கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்கு. ஆனா அதுவே போதுமானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது, நிச்சயமா முடியாது. நிச்சயமா தமிழ்நாடு அரசு இந்த நிவாரணம் மட்டுமே உரிய நடவடிக்கை அப்படின்னு பார்க்கல, பார்க்கவும் கூடாது. அடுத்து என்ன, இது போன்ற சம்பவங்களை தடுப்பதுல தான் நம்ம வந்து முன்னோடியா இருக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதா. ஆகவே இந்த நிவாரணம்ங்கிறது ஒரு சிறு ஆறுதல் அவ்வளவுதான், அதுவே முழுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லல. அப்படி அரசும் பார்த்ததாக எனக்கு தெரியல. ஒரு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்ற முறையில அந்த நிவாரணத்தை நேரடியாக
அவங்க வழங்குறாங்க. ஆனா இது இது ஒண்ணு மட்டுமே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவே தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஒரு அச்சத்துல தான் இருக்கிறாங்க. ஆகவே அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் நிச்சயமா தமிழ்நாடு அரசும் கல்வித்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கு, எதிர்பார்ப்பும் இருக்கு. ரொம்ப நன்றி தோழர். நன்றி.